இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் தயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு. முதல்ல ஒரு அரை கிலோ பூசணிக்காவை தோல் சீவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பூசணிக்காய் சாதம் வந்து டயட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சீட்ஸ் ரிமூவ் பண்ணதும் துருவுறதில் வச்சு துருவிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரி விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போடுங்க. அடுத்து உளுந்தம்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வதக்குங்க. நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை போட்டு வதக்குங்க. அடுத்து கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அடுத்து பிழிஞ்சி வச்சுருக்க பூசணிக்காவை எடுத்து அதில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தயிர் மிக்ஸ் பண்ணிக்குங்க. அவ்வளோதான் ரெடி பூசணிக்காய் தயிர் சாதம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைமு சாதத்தில் செய்யாமல் எப்போவுமே பூசணிக்காய் செய்வீங்க.